சுவாமியே சரணமையப்பா மீனாட்சி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நல்ல நாள் இந்நிகழ்ச்சியின் மூலியமாக நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் முனைவர் காசி சீதா சுரேஷ் அருத்ரா பேசுகிறேன் இந்நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய கோச்சார் அடிப்படையில் ராசி பலன்களையும் நட்சத்திர சந்திராஸ்தவ பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் விரிவாக பார்ப்போம் இன்று ஆறு மூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது புதன்கிழமை தமிழ் விளம்பி வருடம் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டு வரை சதயம் பின்பு பூரட்டாதி இன்றைய திதி இன்று இரவு பத்து ஐந்து வரை அமாவாசை பின்பு பிரதமை இன்று மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டு வரை சித்தயோகம் பின்பு அமிர்தயோகம் இன்றைய சந்திராஷ்டமம் ஆயில்யம் மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டு வரை பின்பு மகம் இன்று சூலம் வடக்கு இன்றைய ராகு காலம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது வரை இன்றைய கர்ணம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தி ஏழு சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பதினேழு இன்றைய லக்னம் கும்பம் இருப்பு நாழிகை ஒன்று வினாழிகை இருபத்தி ஐந்து ஆற்காடு வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் செவ்வாய் மிதுனத்தில் ராகு விருச்சகத்தில் குரு பகவான் தனுசில் பகவான் கேது பகவான் மகரத்தில் சுக்ர பகவான் கும்பத்தில் சூரியன் சந்திரன் புதன் வக்ரமாக இன்றைய விசேஷங்கள் கோவை ஸ்ரீ கோணியம்மன் ரதோற்சவம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி பருவதவர்த்தினி காலை இந்திரவாகன சேவை இரவு தங்க விருஷவ சேவை செங்கோட் சோழநாயனார் குரு பூஜை மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தரிசனம் இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே இன்று நற்செயல்கள் செய்து ஒரு லாபகரமான நாளாகத்தான் உங்களுக்கு இருக்கிறது பொதுவாகவே மேஷ ராசிக்கு கோச்சார அடிப்படையில் இன்று வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட சந்திரன் சேர்கிறாரு பதினோராவது வீட்டில் அதாவது கும்பத்தில் சூரியன் சந்திரன் சேர்ந்து உங்களுக்கு லாபத்தை தர தயாராக இருக்கிறார் இன்று நல்ல நாளாக இருக்கிறது ஆனால் அதில் புதன் பக்ரமாக இருப்பது சிறு சிறு சங்கடங்களை தந்துடும் வியாபாரிகளுக்கு வருமானத்தில் வந்து பார்த்தினா குறைவான வருமானம் ஆகிடும் அதே சமயத்தில் வந்து தொழில் தொடங்குபவர்கள் பார்த்தீங்கன்னா தொடங்குவது சிக்கல் வந்துடும் அதேமாதிரி பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்தணும் ஏன்னா தேர்வு தொடங்கிடுச்சு இல்லையா அப்போ தேர்வு தொடங்கி நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணால் இந்த நேரத்தில் படிப்பில் பிள்ளைகள் கவனம் செலுத்தணும் பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்களா கரெக்டாக அவங்களுடைய ஹால் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களா இந்த மாதிரி விஷயத்தில் பெற்றோர்கள் கவனம் செலுத்தணும் அப்போ மிக மிக கவனமாக இருந்து நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தான் இருக்கிறது பொதுவாகவே இந்த சூரியன் சந்திரன் சேரும்போது நிறைய லாபத்தை தரும் ஆனால் ஒரு சிலருக்கு தோஷத்தை தரும் சூரியன் சந்திரன் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா ரவி சந்திரன் பேர் வச்சுருக்காங்க இந்த ரவிச்சந்திரன் பேர் வச்சா என்னன்னா ரவின்றது சூரியன் பழைய உங்களோட ஜாதக புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா ரவின்னு போட்டிருப்பாங்க அப்போ ரவி என்பது சூரியன் அதே சமயத்தில் சந்திரன் சந்திரன் தான் அப்போ ரவிச்சந்திரன் பேர் வச்சுட்டு அந்த சூரியன் கேட்டு போகிற ஐபிஎஸ்சில் பிறந்த ஒருத்தருக்கு ரவிச்சந்திரன் பேர் வச்சா அவர் என்ன பண்ணுவார் ஐபிஎஸ்சில் பிறந்தாலே வந்து அப்பாவாக லாபத்தை தர முடியாது அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு ரவிச்சந்திரன் பேர் வைக்கிறது தோஷமாக அதனால அந்த பேர் வைப்பதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேர் வைங்க அப்படி பேர் வச்சிருந்தால் அந்த தோஷத்தை போக்கிக்கிறதுக்கு சில வழிபாடுகள்லாம் ஜனநாதத்தை ஆய்வு பண்ணி செஞ்சுக்கோங்க இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் மேஷ ராசிக்காரருக்கு ஒரு யோகமான நாளாக இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது கோச்சார அடிப்படையில் புதன் வக்ரமாக இருக்கிறதால தொழிலில் சிறு சிறு சங்கடங்கள் வரும் அந்த சங்கடங்களை தவிர்ப்பதற்கு பாம்பன் சுவாமிகளை வணங்கி அந்த பாம்பன் சுவாமியோடய ஸ்லோகம் ஓம் குமரகுருதாச குருபியோ நமக அப்படின்ற அந்த ஸ்லோகத்தை சொல்லி இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் பலமான நாளாகவும் உங்களுக்கு அமையும் ரிஷப ராசிக்காரங்களே ரிஷப ராசிக்கு ஒரு யோகமான நாளாகவும் பாராட்டும் பரிசும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது பொதுவாகவே ரிஷபத்துக்கு இன்று நல்ல நாளாக இருக்குது இந்த நல்ல நாளில் குருவானப்பட்டவர் லாபஸ்தானத்தில் இருந்து கொடுத்துட்டு இருக்கார் அந்த குருவானப்பட்டவர் லாபஸ்தானத்துல இருந்து கொடுக்கறதை வாங்கிக்கணும் ஆனால் உங்களை வரைக்கும் அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறத மறக்கக்கூடாது இன்றைக்கி என்ன பண்ணுறாருனா கும்பத்தில் வந்து சூரியன் சந்திரன் சேர்க்கை பத்தாம் மீட்டில் அப்போ பதவியில் சிறு சிறு இளைஞர்களை செய்திருவார் லாபத்தை கொடுப்பாரு பாராட்டை கொடுப்பாரு ஒரு இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் செய்கிற இடத்துல வந்து மேலதிகாரிகள் வந்து நீ செய்தது சூப்பராக இருக்கு இன்னும் வந்து இந்த டார்கெட்டை நீ அச்சீவ் பண்ணணும் ஆனால் அச்சீவ் பண்ணிட்டு இன்னும் பெட்டரா செய் அப்படின்னு பாராட்டி சில புதிய திட்டங்களை வகுக்கிறதுக்கு இன்று நல்ல நாளாக இருக்கு இல்லத்தரசிகள் புதிய புதிய விஷயங்களை கவனம் செலுத்தலாம் புதிதான வந்து பார்த்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கங்களை வந்து செய்து பார்த்து கணவருக்கு கொடுத்து சந்தோஷம் அடையலாம் அதே மாதிரி பிள்ளைகள் படிப்புல கவனமா இருக்கணும் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா மறதியிலிருந்து மாறுறத்துக்கு அவங்களுக்கு வந்து சில ஸ்லோகங்கள்லாம் குரு வழிபாட்டெல்லாம் செஞ்சு அவங்கள வந்து தேர்வுக்கு தயாராக்கி அனுப்புங்க இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தானே இருக்கிறது இந்த நல்ல நாளில் பத்தாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் சேர்க்கை இருக்குங்கிறத மறக்கக்கூடாது அதனால் செய்கிற தொழிலில் கவனமாக இருந்து வெற்றியடைய பாருங்கள் விவசாயிகள் விவசாய கருவிகள் வாங்க பாருங்கள் இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும் மேலும் சிறப்பான நாளாக மாறுவதற்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா

பரிசு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் செய்தி தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கிறது பொதுவாகவே மிதுன ராசிக்கு ராகு பகவான் நல்லது செஞ்சிட்டு இருக்கான்னு சொல்றோம் மிதுன ராசி ஆழ்வது யார் அப்படின்னா முழு நட்சத்திரமான திருவாதிரை அந்த திருவாதிரையில வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அப்போ அந்த ராகு பகவான் மனையிலே என்ன பண்ணுறாரு ராகு ஏறி உட்காந்து உங்களை வந்து நடத்தி கொடுக்காரு அப்போ நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நல்லதெல்லாம் தேடி தேடி நடக்கும் ஆனால் அதில் சிறு சிறு சங்கடங்களை சனீஸ்வர பகவான் கொடுத்துருவாரு இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணா ஒன்பதாம் வீட்டில் சூரியன் சந்திரன் சேர்க்கை புதன் அப்ப இது எல்லாம் சேர்ந்து என்ன அப்படின்னா லாபத்தை கொடுக்கும் நிறைய பாராட்டை கொடுக்கும் பரிசை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் ஆனா தந்தைக்கு சிறு சிறு உடல் உபாதை கொடுத்து கவனமா இருக்கணும் அதே சமயத்தில் பிள்ளைகள் திடீர்னு இருக்கும்போது மிதுனா ராசி பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க கீழே விழுந்து காயப்படுத்திக்குவாங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளோட அந்த விளையாட்டு பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு பொருளை வச்சே காயப்படுத்துவாங்க ஒரு பந்து வச்சுக்கோன்னா பந்து அடிப்பான் அடித்து திருப்பி அவன் மேலே அடித்து கீழே உளுந்து காயமாயிடுவாங்க அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இல்லத்தரசிகள் உணவு பழக்க வழங்கில் நல்ல புது ரெசிப்பெலாம் செஞ்சு பார்த்து பிள்ளைகளுக்கு கணவருக்கெல்லாம் கொடுத்து பாராட்டு பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது இந்த சிறப்பான நாளில் என்ன பண்ணணும்னா மாயவரம் டு காரைக்குடி போகிற ட்ரெயின் போகிற இடத்துல பார்த்தோன்னா தில்லை விளாகன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த தில்லை விலாகத்தில் அருள்பாலிக்கக்கூடிய நடராஜர் சிவகாமி தாயார் அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் ராகுபனோட ஸ்லோகத்தை சொல்லுங்கள் அர்த்தகாரியம் மகாவீரம் சந்திராதி தேவமர்சனம் சிம்கிகா கற்ப சம்பூதம் அப்படின்ற அந்த ராகுபனோட ஸ்லோகத்தை சொல்லி இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும் கடக ராசிக்காரிலே இன்று நன்மை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது பொதுவாகவே கடகராசிக்கு ராஜயோகம் போயிட்டு இருக்குன்னு சொன்னோம் ஆனால் அந்த ராஜயோகத்தில் சில சங்கடங்களை தர்றதுக்கு குரு பகவான் தயாராக இருக்கிறார் ஏன்னா குரு இந்த மாதம் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதிசாரம் ஏற போகிறார் அப்போ அதிசாரம் ஏறும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை தரமாட்டார் அப்ப இப்ப குருவில் என்னென்னா பிழைகள் செய்திங்களோ அந்த பிழைகளுக்கான தண்டனை கொடுத்துருவார் ஜாக்கிரதையாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள் ஆனால் நன்மை இன்றைய நாளை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோச்சார அடிப்படையில் ஒரு நன்மையான நாளாகத்தான் இருக்கிறது ஆனால் நன்மையான நாளாகவே இருந்தாலும் எட்டு நைட்டில் வந்து சந்திரன் மறைகிறாரு அப்ப என்ன பண்ணுவார்னா சில இடங்கள் அதாவது ஒரு தொழில் செய்கிறீங்க அதில் ஒரு லாபம் வரப்போகுது ஆனால் இன்னைக்கு அது கையில் வரத்துக்கு சிக்கலாக இருக்குது நாளைக்கு வந்து இன்றைக்கி போய் பத்து ரூபா தான் இருக்கு ஆனா நாளைக்கு பன்னெண்டு ரூபாய் நான் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்தி வச்சு அடுத்த நாள் தான் தருவாங்க அப்போ அதை அதனால் வருத்தப்படக்கூடாது திருப்பி திருப்பி முயற்சி பண்ணோம் முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவே இருக்கும் பொதுவாக இன்னைய நாளை பொறுத்த வரைக்கும் திருவக்கரையில் அருள்பாலிக்கக்கூடிய திருவக்கரையில் வந்து சிறப்பு ஒன்னு இருக்கு அதாவது பாண்டிச்சேரி டு திண்டிவனம் போடுற ரோட்டில் திருவக்கரனு ஒரு ஊர் இருக்குது அந்த மயிலம் முருகன் கோயிலுக்கு முன்னாடியே அப்போ அந்த திருவக்கரையில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது திருவக்கரையில் சந்திரலிங்கேஸ்வரர் இருக்கார் அந்த சந்திரலிங்கேஸ்வர் மூன்று முகம் கொண்ட லிங்கம் அது ஒன்று ரெண்டாவது அது ஏற்கனவே ஒரு வக்ர காலியும் இருப்பார் அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது கடகராசிக்கார்கள் பொதுவாகவே இந்த ஜலம் அதாவது சந்திரன்ற ஆதிக்கம் உள்ளவர்கள் அதே மாதிரி வந்து இந்த ஜலம் அப்படின்ற அமைப்பு உள்ள கோயில்களுக்கு தேடி தேடி போய் வணங்கும் போது உங்கள் ராசி யோக ராசியாக மாறிடும் குற்றங்கள் ராசியில் வந்து சனி ஏறி உட்காந்துருந்தாலோ இல்லை ராசி சனி பார்த்தாலோ ராசியை கெட்டகரங்கள் பார்த்த தோஷம் எல்லாம் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் திருவக்கரை வக்ரகாலியை வணங்கிடணும் அதே சமயத்தில் அங்கே அருள்பாலிக்கக்கூடிய சந்திரலிங்கேஸ்வரோட மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் கடகராசிக்கு நன்மை பெருகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமையும் சிம்ம ராசிக்காரலையே இன்று ஒரு யோகமான நாளாகவும் வெற்றி மேல் வெற்றி குவியக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கிறது பொதுவாகவே ராகு பதினொல்ல இருந்து உங்களுக்கு லாபத்தை கொடுத்துட்ருக்கார் அந்த லாபத்தை அதுவும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகத்தை கொடுத்துட்ருக்கார் ராகு போல் திடீர் திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுக்க யாராலையும் எந்த கிரகத்தாலையும் முடியாது ஒருத்தன் நான் நார்மலாக ரோட்டில் நடந்து போய்ட்டுருப்பான் அடுத்த நாளே அவனை ராஜாவாக்கிறது ராகுவால மட்டும்தான் முடியும் ராகு சப்போர்ட் இல்லாமல் ஒருத்தன் ராஜாவை பட்டம் சூட்டவே முடியாது அப்போ உங்களுக்கு பதினொன்று இல்லை லாபஸ்தானத்துலேருந்து ராகு கொடுத்துட்டுருக்கார் அதுக்கு தகுந்த மாதிரி சனி சின்ன சின்ன இடங்கள்ல செய்துட்டு இருந்தாலும் உங்களை அதெல்லாம் சமாளித்து வரக்கூடிய திறனை உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா உங்களுடைய கிரகமானது சந்திர பகவான் கொடுத்துருவார் அப்போ சூரியன் சந்திரன் சேர்க்கை என்பது சில இடைஞ்சல்களை செய்தாலும் வெற்றியை கொடுக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது இந்த நாளை மேலும் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாற்றிக்கொள்வதற்கு ராமநாதபுரம் வெட்டுடியார் காளியம்மனை மனசில் நினச்சிக்கிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் பொதுவாக சிம்ம ராசிக்கு யோகம் வரணும் செய்தி தொழிலை தடை வரக்கூடாது அப்படின்னாவே என்ன பண்ணணும்னா அருகாமையில் இருக்கிற கோயிலுக்கு போகணும் அங்கே இருக்கிற காளியம்மன் இந்த மாதிரி வந்து மாரியம்மன் இந்த மாதிரி கோயிலுக்கு போய் அங்கே வந்து குங்கும அர்ச்சனை செய்கிறது அதேமாதிரி எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போடுறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது சிம்ம ராசி வெற்றி அடையக்கூடிய ஒரு ராசியாகவே மாறிடும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமைகிறது வெட்டுடையார் காளியம்மனை வழிபட்டு இன்றைய நாளை சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள் கண்ணீராசிக்காரலையே ஆர்வத்தோடு மிகப்பெரிய யோகமான ஒரு நல்ல நாளாக இருக்குது பொதுவாகவே கன்னிராசிக்கு நல்ல நேரம் தான் போயிட்டு இருக்கு குரு பாதகமாக இல்லை அதே சமயத்தில் சனி அர்தாஸ்ம சனியாக போயிட்டு இருக்கார் சனி நாளில் போயிட்டு அப்ப சனீஸ்வர பகவான் அர்தாஸ்ம சனி கண்ட சனி ஏழா சனி அதே மாதிரி ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவோம் இதுல வந்து கண்ணிராசிக்கு அர்தாஸ்ம சனியாக போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிற தொழில் தடையை ஏற்படுத்துவார் அதில் ஜாக்கிரதையா இருக்கணும் எந்த ஒரு காரியத்தையும் ஆர்வமாக செய்வீங்க ஆர்வமாக தொடங்கிடும் ஆனால் முடியும் போது சனீஸ்வர பகவான் கெடுத்துவார் பயந்து கூடாது திருப்பி திருப்பி முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா வெற்றி அடைய முடியும் எந்த சிக்கலில் உடல் உபாதை கொடுக்கும் நிறைய ஒரு சுத்தி சுத்தி அலைய விடும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் உடல் நிலையத்தில் கவனம் ப இருக்கணும் இன்னொன்று வந்து பார்த்தினா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக ஆக்கிக் கொள்வதற்கு மதுரையில் அருள்பாளிக்கக்கூடிய கல்லழகர் மதுரையை ஆள்வது கல்லழகர் மீனாட்சி இவங்க ரெண்டு பேரும் தான் அண்ணனும் தங்கச்சி தான் ஆள்றாங்க அந்த மதுரையை ஆளக்கூடிய கல்லழகருக்கு காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய கருப்ப சாமியை வணங்கிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும் பதினெட்டாம் படி கருப்புன்னு சொல்லுவாங்க கோயில் வந்து அது சா கதவு சாத்தியாக தான் வச்சுருப்பாங்க விசேஷங்களில் மட்டும்தான் தான் வந்து உள்ள கருப்பசாமி காமிப்பாங்க அதுக்கு வந்து பெரிய அருவாள்லாம் சாத்தி வச்சிருப்பாங்க அந்த கருப்பசாமியை மனசுல நினைச்சுக்கிட்டு கருப்பா இன்றைய நாளை சிறப்பாக வளமான நாளாக ஆக்கு அந்த அர்தாஸ்ம சனியின் மூலியமாக வரக்கூடிய தடைகள்லாம் நீக்கி கொடு அப்படின்னு வேண்டிக்கிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது ராசிக்கு ஆர்வத்தோடு சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரலே இன்று முயற்சியோடு வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது பொதுவாகவே துலாம் ராசி ஆள்வது சுவாதி நட்சத்திரம் ஏன்னா அதுதான் முழு நட்சத்திரம் அந்த முழு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய துலா ராசி என்ன பண்ணும் அப்படின்னா பொதுவாகவே நரசிம்மர் வழிபாட்டுக்கு போகணும் அப்போ துலா ராசியில் இருக்கிற எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நரசிம்மர் வழிபாட்டுக்கு போகணும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முயற்சியோடு வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது அதே மாதிரி செய்தி தொழிலில் லாபம் இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு யோகமான நாள் பெண்களுக்கு யோகமான நாள் பிள்ளைகளுக்கு யோகமான நாள் எல்லா விதத்துலையும் ஒரு யோகமான நாளாகவே இருக்கும் ஆனால் யோகமான நாளாகவே இருக்கும் இருந்தாலும் வரும் காலத்தில் என்ன பண்ணுவோம்னா பதிமூணாம் தேதிக்கு மேலே குரு அதிசாரம் ஏற போகிறாரு அப்போ அதிசாரம் ஏறும்போது இது வரைக்கும் தனக்காரனாக இருக்க குருவானப்பட்டவர் மூன்றாம் இடத்துக்கு போவார் அப்போ மூன்றாம் இடத்துக்கு போகும்போது அங்கே என்ன பண்ணுவார மூன்றாம் இடம் யோகமான இடம் இல்ல அப்ப சகோதர வழிகளில் இடைஞ்சல்களை செய்திருவாரு அதுல ஜாக்கிரதையா துலா ராசிகாரர்கள் அதுல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா சகோதரர்கள் சொத்து விஷயம்லாம் எல்லாம் நீங்க வந்து மூவ் பண்ணி எல்லாமே வச்சிருப்பீங்க இந்த நேரத்தில் அதை நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணும்போது என்ன ஆகிடும் அதில் சண்டை வந்துடும் அப்போ குரு ஆவர அந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து ரெண்டுக்கே வந்துடுவார் அப்போ நீங்கள் வந்து அந்த சொத்து பிரச்சனையை திருப்பி வந்து எடுத்துக்கலாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செய்தி தொழிலில் சில இளைஞர்கள் வந்துடும் அதேமாதிரி இல்லத்தரசிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சகோதரி ஏன்னா சில பெண்களுக்கு பெண் வீட்டு சொத்து கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ இந்த நேரத்தில் அவங்க சகோதரன் சகோதரி கூட சண்டை போடாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள் வந்து கவனமா இருங்க இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் எதையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறையாக முயற்சி செய்து லாபம் அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தான் இருக்கிறது இன்றைய நாளில் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் அர்ப்பாளிக்கக்கூடிய யோக நரசிம்மர் நீங்கள் பார்த்தசாரதி அதாவது மீசை பெருமாள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா யோக நரசிம்மர் இருப்பாங்க அந்த யோக நரசிம்மருக்கு புதன்கிழமை புதன்கிழமை பார்த்திங்கன்னா திருமஞ்சனம் நடக்கும் ஒரு சில நாளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அப்போ அந்த யோக நரசிம்மரை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு யோகமான நாளாகவே இருக்கும் பொதுவாகவே துளாராசிக்காரர்கள் நரசிம்மர் வழிபாடு செய்யணும் அந்த நரசிம்மரை தெய்வமாக வணங்கி மகானாக ஆனவர் யாருன்னா ராகவேந்திரர் அப்போ ராகவேந்திரர் வழிபாடு செய்யணும் அப்போ ராகவேந்திரர் வழிபாடு செய்யும்போது கடன் இல்லாத வாழ்க்கை அமையும் நரசிம்மர் வழிபாடு செய்யும்போது யோகமானது வரும் உங்கள் அருகாமையில் பெருமாள் கோயிலுக்கு போங்க அங்கே யோக நரசிம்மரை வழிபடுங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்தால் அந்த வேண்டுதலை மனசில் நினச்சிக்கிட்டு திருமஞ்சனம் செய்கிறேன்னு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக இன்றைய நாள் போல் எல்லா நாளும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே அமையும் விருச்சக ராசிக்காரர்களே இன்று அச்சத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு ஒரு நாளாகத்தான் இருக்குது பொதுவாகவே ராசிக்கு இன்று யோகமான நாள் ஆனால் யோகமான நாளாகவே இருந்தாலும் ஜென்மகுரு நடந்துட்டுருக்கிறதும் சனி கழிவுநிலை போயிட்டுருக்கிறதும் உங்களுக்கு சரியில்லை இன்றைய கோச்சார அடிப்படையில் சூரியன் சந்திரன் சேர்க்கை அதோட புதன் வக்ரமாக இருப்பது உங்களுக்கு சின்ன சின்னத்தில் பயம் கொடுக்கும் ஏன்னா தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தவறுகள் செஞ்சிருப்பீங்க அதேமாதிரி வீட்லேயும் சின்ன சின்ன தவறுகள் அந்த தவறுகள் வந்து வெளிப்பட்டு பிரச்சனையாகிடுமோன்னு பயப்படுவீங்க அதை தவிர்த்துக்கணும் நீங்கள் என்ன நினச்சிக்க எதையுமே வந்து முருகனை வேண்டிக்கணும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மதுரையில் அருள்பாளிக்கக்கூடிய பழமுதிர் சோலை முருகன் அவர் தான் சோலைமலை முருகன் அவ்வை பாட்டிகிட்ட வந்து சுட்ட வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு சண்டை போட்ட முருகன் பழமுதிர் சோலை முருகன் அந்த பழமுதிர் சோலை முருகன் எப்படி இருப்பார் அப்படின்னா குடவரை முருகனாக இருப்பார் அந்த குடவரை முருகன் ஆறாம் படை வீட்டு முருகன் அந்த ஆறாம் படை வீட்டு முருகன் ஆறாம் வீடு தான் ஒரு மனுஷனுக்கு கடனை கொடுக்கறது அந்த கடனை தீர்க்கக்கூடிய முருகனாக காட்சி கொடுப்பார் அந்த முருகனை மனசில் நினச்சிட்டு ஏன்னா ஏழு சனியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பாதகத்தை நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க அதில் வந்து கடனும் இருக்கும் அப்போ இன்றைய நாளை வரைக்கும் இந்த கடனிலிருந்து விலகிறதுக்கும் அதே சமயத்தில் இந்த அச்சம் தவிர்த்துக்கிறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பழமுதிர் சோலை முருகனை மனசில் நினச்சிட்டு அவரோட ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு இன்றைய நாளை போது விருச்ச ராசிக்கு அச்சம் இல்லாத ஒரு நல்ல நாளாக அமையும் தனுசு ராசிக்காரலே இன்று பொருள் வரவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது பொதுவாகவே தனுசு ராசிக்கு கேது பகவான் கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டார் ஆனால் சனீஸ்வர பகவான் ஏறுற சனியா இருந்து சில கெடுதல்களை செய்வார் அதே சமயத்தில் கலஸ்திரக்காரகனாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு கலஸ்தரக்காரனாக இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு ராசிக்கு கலஸ்தரக்கார நேரம்னா புதன் அவர் மனையில் வந்து ராகு ஏறி உட்கார்ந்து இருப்பது தோஷத்தை தரும் அப்போ பஞ்சனை தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சனை தோஷமான நாளில் கவனமாக இருக்கணும் கணவன் மறைந்து மனைவி வந்து பிரிஞ்சிடுற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வேலை விஷயமாக அது மாதிரிலாம் பிரிஞ்சிடற மாதிரி இருக்கும் அதுக்காக பயப்படக்கூடாது இந்த நேரத்தில் கணவனால் மனைவிக்கு லாபம் மனைவியால் கணவனுக்கு லாபம் இந்த மாதிரி லாபம் இருக்கும் ஆனால் தொழில் ரீதியாக வியாபார விஷயமாக பிரிஞ்சு போகிற மாதிரி சூழல் இருக்கும் அந்த நேரத்தில் சண்டை வந்துடும் ஃபோனில் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒன்று ரெண்டாவது இன்றைய நாளில் வந்து ரொம்ப நல்ல நாள் பொதுவாகவே புதிதாக பொருள் வாங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நாளாக வராத பணம் கூட இப்போ வந்து சேர்ந்துரும் வராத கடன் வந்து சேர்ந்துடும் அதுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கிறது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயரை வழிபடுங்க அந்த ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா கூரையே இருக்காது எத்தனையோ கூரை போட்டு போட்டு பார்த்து அந்த கூரை எல்லாம் எரிஞ்சு போனதாக வரலாறு இருக்குது அந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற பெருமாளை வணங்கி நாமகிரி தாயாரை வணங்கி நிற்பார் நாமகிரி அதாவது நாமக்கலை ஆள்வது நாமகிரி தாயார் அந்த நாமகிரி தான் வாகன யோகாதிபதி அந்த கனரக யோகாதிபதி நாமகிரி தாயார் தான் வந்து அதனாலதான் நாமக்கல் வச்சிருப்பாங்க யோகமான நாமகிரி தாயார மனசில் நினச்சிக்கிட்டு அந்த நாமகிரி தாயாரையும் பெருமாளையும் வணங்கி நிற்கக்கூடிய ஆஞ்சநேயர் மனசுல நினச்சிக்கிட்டு ஆஞ்சநேயர் ஸ்லோகத்தை சொல்லிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது தனுசு ராசிக்காரர்கள் யோகமான நாளாகவும் பொருள் வரவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும் மகர ராசிக்காரர்களே இன்று ஒரு நலமான நாளாக இருக்கிறது மகர ராசிக்கு ரொம்ப யோகமான நேரம் தான் இருக்கு ஏன்னா மகர ராசிக்கு குரு நல்ல நிலையில் இருக்காரு அந்த குருவானப்பட்டவர் நல்ல நிலையில் இருக்கிற நேரத்தில் இன்றைக்கி வந்து கோச்சார் அடிப்படையில் என்ன பண்ணுறாரு மகர ராசிக்கு ரெண்டில் வந்து பார்த்தினா சந்திரனானப்பட்டவர் பயணம் இருக்காரு இது எல்லாம் சேர்ந்து கோச்சார் அடிப்படையில் ஒரு நல்ல லாபத்தை தரும் தந்தையால் லாபம் அதாவது தந்தையால் பிள்ளைக்கு லாபம் பிள்ளையால் தந்தைக்கு லாபம் ஏன்னா தந்தையுடைய ஜாதகம் கண்டிப்பாக குழந்தையை பாதிக்கும் அதே சமயத்தில் குழந்தையோட ஜாதகம் பெரும்பகுதி தந்தையை பாதிக்கும் இதை மனசில் வச்சுக்கணும் ஆனால் குழந்தை பிறந்த உடனே தன்னுடைய ஜாதகத்துக்கே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை ரெண்டு ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணிக்கணும் இந்த ஜாதகம் வலுவாக இருந்தால் அந்த ஜாதகம் பேசும் அந்த ஜாதகம் வலுவாக இருந்தால் இந்த ஜாதகம் பேசும் ரெண்டையுமே ஆய்வு பண்ணிக்கணும் ஒன்றை விட்டு ஒன்று பார்த்துட்டு எல்லாமே நடந்துடும் அப்படின்னு பொய்யான ஒரு மாயை தனக்குள்ளே ஏற்படுத்திக்க கூடாது பொதுவாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மகர் ராசிக்கு நலமான நாளாகும் பலமான நாளாகவும் இருக்குது இதில் என்னன்னா குருவானப்பட்டவர் கொடுக்குற இடத்துல இருக்கார் ஆனால் குரு அதிசாரம் ஏற போகிறாரு அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ இந்த குரு கொடுக்குற இடத்துல இருக்கும்போது செய்த பிழைகளை திருத்திக்கோங்க இல்லாட்டினா அதிசாரம் ஏறும்போது கண்டிப்பாக ஒரு இடைஞ்சலில் செய்வார் அதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துடணும் ஏன்னா குரு என்ன பண்ண போகிறாரு பன்னெண்டில் வர போகிறார் அப்போ பன்னெண்டில் வரும்போது விரைய செலவு கொடுத்துருவார் ஒரு வீடு இப்போ கட்டிகிட்டு இருக்கீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போயே கான்ட்ராக்டுக்காரங்கள்ட்ட எப்போ இப்படி தான் பண்ணணும் எனக்கு இந்த மாதிரி தான் வந்துருணும்னு சொல்லணும் அப்படி சொல்லாமட்டிங்கன்னா ஒரு 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 விஷயத்துக்கு ரெண்டு செலவு வச்சுருவாங்க அந்த மாதிரி விரயத்தை ஏற்படுத்திடுவாங்க இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெண்ணாடத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அதாவது விழுப்புரம் டு அரியலூர் போகிற ரயிலில் போனீங்கன்னா பெண்ணாடன்னு ஒரு ஸ்டாப் வரும் அந்த பெண்ணாடத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சிவன் அந்த சிவன் என்னன்னா பெண் பிளஸ் ஆ பிளஸ் கடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தேவ கண்ணீரை கோமாதா வணங்கி அருள் பெற்ற ஒரு ஸ்தலம் தான் அது வந்து பெண்ணாடம் அந்த பெண்ணாடத்தில் அருபாலிக்கூடிய சிவபெருமான மனசில் நினைச்சிக்கிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் வாய்ப்பு கிடைச்சவங்க பெண்ணாடத்துக்கு அருகில் உள்ளவர்களோ இல்லை பெண்ணாடத்துக்கு போக வாய்ப்பு இருக்கும் போது ஒரு முறை மகர ராசிக்காரர்கள் அங்கே போகும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களால் வரக்கூடிய தொல்லைகளை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்கிற தொழிலில் லாபம் கிடைக்கும் அதேமாதிரி வழக்கில் வெற்றி கிடைக்கும் இன்றைய அவரது பின்னாடத்தில் அர்பாளிக்கூடிய மனசுல மனசில் நினைச்சுட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே அமையும் கும்ப இன்று பக்தியால் சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக நாளாகத்தான் இருக்கிறது பொதுவாகவே கும்பத்திலே இப்போ என்ன பண்ணுறாரு சூரியன் சந்திரன் சேர்க்கை புதன் வக்ரமாக பயணம் இருக்காங்க இன்றைய கோச்சார் அடிப்படையில் அப்போ என்ன பண்ணுன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் போது கண்டிப்பாக இன்றைக்கி இறைவனை சேவிச்சுக்கிட்டு தான் அந்த விஷயத்தை தொடங்கணும் ஏன்னா அதில் ஒரு தடை ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஏன்னா சூரியன் சந்திரனும் சேர்ந்துட்டாங்கன்னா இவங்களுக்குள்ளேயே சண்டை வந்துடும் அப்போ என்ன பண்ணுவார்னா ஒரு தடை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதுக்கு தகுந்த மாதிரி புதன் வக்ரமாக இருக்கார் அப்போ புதன் வக்ரமாக இருக்கும்போது செய்ய தொழிலில் லாபத்தை கொடுப்பார் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு பெருத்த நஷ்டத்தை கூட கொடுத்துருவார் அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜனன ஜாதகப்படி அது மாறும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இன்றைய நாளை வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மனசில் வந்து சிவபெருமானை நினச்சிக்கிட்டு ஏன்னா சூரியன் சந்திரன் சேர்க்கை அப்படிங்கும்போது திருவண்ணாமலையில் அருள்பாடிக்கக்கூடிய சிவபெருமான மனசில் நினச்சிக்கிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் நீங்கள் வந்து கிரிவலம் போங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கார்கள் கிரிவலம் போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த கிரிவலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரிவலத்தில் கோபுரத்தை வணங்கிட்டு தொடங்குகிறோம் தொடங்கும்போது கண்டிப்பாக எல்லா தெய்வங்களையும் நீங்கள் வணங்கலனாலும் கடைசியாக லிங்கத்தை வணங்கணும் ஈசானி லிங்கத்தை வணங்கும் போது தான் சனி தோஷம் விலகும் ஆயுள் பெருகும் அதே மாதிரி சனியால் வட வரக்கூடிய இடைஞ்சல்கள் தவிர்க்கப்படும் அப்போ நீங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் திருவண்ணாமலையில் அருள்பாளிக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை அம்மனை மனசில் நினச்சிக்கிட்டு வணங்கி இன்றைய நாளை தொடங்குங்க கிரிவலம் போங்க கிரிவலம் போகும்போது கண்டிப்பாக ஈசானி லிங்கத்தை வழிபடுங்க இன்றைய நாளை போல் எல்லா நாளும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே அமையும் மீன ராசிக்காரர்களே இன்று பாராட்டு பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது ஏன்னா மீன ராசிக்கு என்ன பண்றார் அப்படின்னா குருவானப்பட்ட ஒரு ஒன்பதுல பயணம் ஆயிட்டு இருக்கார் அவரு வர பதிமூணாம் தேதி பத்தாம் இடத்துக்கு போகிறார் பத்தாம் இடத்துக்கு போனா என்ன பண்ணுவார் பதவியை பறிப்பார் பதவியில் இடமாற்றத்தை செய்வார் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் இந்த நேரத்தில் ஏதாவது பதவி உள்ள இடத்துல ஏதாவது தவறு செஞ்சுருந்தால் இப்பயே திருத்தி கொள்ளுங்கள் ஏன்னா பதிமூணாம் தேதிக்கு மேலே அதும்போது கண்டிப்பாக ஒரு பிரச்சனை கொடுத்துருவார் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மீன ராசிக்கு நல்ல நேரம் போயிட்ருக்கு இந்த நல்ல நேரத்தில் புதிய பொருள் வாங்குவது வாகனம் வாங்குவது புதிதாக தொழில் தொடங்குவது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடங்கி இருக்கலாம் இந்த குரு மேற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவோம் புதிதான விஷயங்களை தொடங்கக்கூடாது அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டா போதும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கிறது அந்த யோகமான நாளை மேலும் யோகமான நாளாக மாற்றி கொள்வதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திருவதிகை அதாவது கடலூர் மாவட்டம் பண்டுட்டி பக்க பக்கத்தில் இருக்கிற பண்டூட்டி டவுன்லேயே இருக்கக்கூட திருவதிகை அங்கே வீரட்டேனேஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவன் இருக்கார் அந்த சிவபெருமான மனசில் நினச்சிக்கிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் மிக மிக சிறப்பான நாளாகவே அமையும் இன்று சூளம் வடக்கு வடக்கு நோக்கி பயணம் அவர்கள் வடக்கு நோக்கி வேலை போய் போய்தான் ஆகணும் அப்படின்னு செய்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அருகாமலையில் ஒரு கோயிலுக்கு போய் விநாயகருக்கு ஐந்து நெய் தீபம் போட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது சூளம் உங்களை ஒன்றுமே பண்ணாது போகிற காரியம் ஜெயமாகும் அதனால் இன்னைக்கு விநாயகர் வழிபாடு செய்யுங்க தீபம் போடுங்க இன்றைய நாளை நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் இன்றைய சந்திராஷ்டமம் மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டு வரை ஆயில்யம் பின்பு மகத்துக்கு இருக்கு பொதுவாகவே மக நட்சத்திரக்காரர்கள் ஜகத்தை ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு வரும் இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஜனசாதகம் சப்போர்ட் பண்ணும்போது தான் மக நட்சத்திரக்காரர்கள் ஜகத்தை ஆளக்கூடியவராக மாறுவார்கள் பொதுவாகவே இதெல்லாம் அந்த காலத்தில் வகுத்து வச்ச பழமொழி அது எதுக்காக சொல்றதுனா மக நட்சத்திரக்காரன் ஒரு ஆளும் திறன் இருக்கும் அந்த திறனை வளர்த்து கொண்டு அவங்க மேலும் மேலும் வளரணும் ஒரு பதவியை பெறணும் ஒரு இடத்துல நல்ல நிலைக்கு போகணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பழமொழிலாம் வச்சாங்க நமக்கு அந்த யோகம் இருக்குது அப்போ நம்ம உழைக்கணும் அதில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு வேகத்தையும் உந்துதலையும் தரணுங்கிறதுக்காக தான் சொன்னதை வழியாக மக நட்சத்திரக்காரன் ஜகத்தை ஆள்லான்னு சொன்ன நினச்சிக்கிட்டு அப்படியே வீட்டில் உட்காந்துருந்தா அந்த காரியம் நடந்துருமா அப்படி இல்லை இதெல்லாம் வந்து உங்களை வந்து வளர்த்து எடுப்பதற்கு அப்போ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆயுள்ய நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோஷமான சந்திராசமம் இருக்கார் இல்லையா அப்போ ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களும் மக என்ன பண்ணால் அருகாமில் உள்ள கோயிலுக்கு போகணும் அங்கே கோயிலில் துர்கை இருப்பாங்க விஷ்ணு துர்கை இருப்பாங்க சிவதுர்கை இருப்பாங்க அந்த சிவதுர்கையோ விஷ்ணு துர்கையோ அவங்களுக்கு குங்கும அர்ச்சனை செய்யணும் முடியலைன்னா குங்குமத்தை அவங்க பாதத்தில் போட்டு அதிலேருந்து எடுத்து நித்தியில் இட்டுக்கிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது சந்திராசம் உங்களை ஒன்றுமே பண்ணாது இன்றைய அன்றாட பணிகளை செய்யுங்க புதிய முயற்சிகளையோ புதிய பணிகளையோ ஏற்படுத்திக்காதீங்க சந்திராசனம் நாளில் யாராக இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் மனசில் வச்சுக்கணும் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது தனக்காகவும் ஏதோ ஒரு பான் ப்ரோக்கரில் கையெழுத்து போடுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கூடாது அது கண்டிப்பாக ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்தும் இதை மனசில் வச்சுக்கிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு என்ன அப்படின்னா இன்று வந்து அமாவாசை இந்த அமாவாசை வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நாளாக தான் இருக்கிறது ஏன்னா வாஸ்து புருஷன் விழித்திருக்கும் நாள் இன்றைக்கி அப்போ அந்த வாஸ்து காரியங்களை தொடங்கலாம் பொதுவாகவே அமாவாசையில் எல்லாருமே நல்ல காரியம் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை அமாவாசை சண்டையிடுவதற்கு வழக்கு தொடுப்பதற்கு அதுக்கு தான் நல்ல நாளை ஒழிய மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அமாவாசை நல்ல நாள் இல்லை அமாவாசையில் ஒரு சில ஏன்னா ரிவர்ஸ் கிரகமாக ஒரு சில ஜாதகத்தில் இருந்தால் அவங்க அமாவாசையில் தொடங்கினா நல்லாவே இருக்கும் ஆனால் எல்லாருக்கும் அமாவாசையில் தொடங்குறது நல்லா இருக்காது நீங்கள் உங்கள் ஜன ஆய்வு பண்ணிட்டு தான் அமாவாசையில் நல்ல காரியங்களை தொடங்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வாஸ்து புருஷன் விழித்திருக்கும் நாள் அப்போ வாஸ்து புருஷன் மேற்கு நோக்கி விழித்திருக்கும் நாள் பொதுவாகவே இன்று அப்படிங்கும்போது வர்ண பகவானுக்கு மேற்கு திசை அப்போ கிணறு தோன்றுவதற்கு ஒரு நல்ல நாள் அதே மாதிரி மேற்கு யோகமாக உள்ள சனி யோகமாக உள்ள நபர்கள் அஸ்திவாரம் தோன்றுவதற்கு ஒரு நல்ல நாளாக இருக்கிறது அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் அஸ்திவாரம் தோன்றதுக்கோ கிணறு ஒட்டுவதற்கோ பயன்படுத்திக்கோங்க இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கும் அமாவாசை தினத்தில் மேலுமலையினூர் அங்காள பரமேஸ்வரி மனசில் நினச்சிக்கிட்டு வழிபடுங்க அருகாமையில் உள்ள கோயிலுக்கு போய் அம்மன் வழிபாட்டை செய்யுங்க அமாவாசை இன்றைய நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய ராசி பலன்களையும் நட்சத்திர சந்திராசிரம பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் பார்த்தோம் நாளை மீண்டும் இன்று நல நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் முனைவர் காசி சீதா சுரேஷ் ஆருத்ரா நன்றி வணக்கம்